கொஞ்சம் ரவுடியா இருந்தனா மாவட்ட பொறுப்பு, பெரிய ரவுடியா இருந்தனா மாநில பொறுப்பு, போலீஸா இருந்து ரவுடியா இருந்தனா நீயே தமிழ்நாட்டை வச்சுக்கலாம் ஃபுல்லா மொத்தமா. அப்ப இதுதான் அந்த வரையறை ஆர்எஸ்எஸ்ல. சுயமரியாதை உணர்வோடு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பதை தவிர நமக்கு வழி இல்லை. பெரியார் அழகாக சொல்லுகிறார், ஆங்கிலத்தை தான் ஆதரிப்பேன். ஏன்னு கேட்டா நிறைய பெரியார் பேசல. பாரத இன்றைக்கு இருக்கக்கூடிய ராமாயணமும் மகாபாரதத்திலே ஆகாய விமானம் இருக்கு. மந்திரத்தில் ஆகாய விமானம் ஓடுவது இந்தியில், அறிவியலால் ஆகாய இயந்திரங்களால் ஆகாய விமானம் ஓடுவது ஆங்கிலத்தில். எனவே நான் ஆங்கிலத்தை ஆதரிக்கிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். ஒரு இஸ்லாமியரை பார்த்தா கூட அவருக்கு பிடிக்காதான். அவரே எழுதுறாரு, இஸ்லாமியர்கள் மீது எனக்கு இருந்த வெறுப்பை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. அவருடைய ஃபுல் டைம் வேலையே என்னன்னு கேட்டா கலவரத்தை தூண்டுவது. பெரியார் சொன்னது மாதிரி சுயராஜ்யம் நமக்கு தேவையில்லை. யாராவது ஏத்தி விட்டான மதியோதன், நீ நல்லா பேசுறமா நல்லா பேசுறமா, உண்மையாவே நல்லா பேசுறோம் போல நினைச்சுக்கோம்ல. ஐயாட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் வடநாடு முழுவதும் இதை கொண்டு போகலாம்லன்னு. பெரியார் நினைத்திருந்தால் கொண்டு போயிருக்க முடியும். எப்படி கொண்டு போயிருக்க முடியும்னு சொன்னால், அன்றைக்கு பெரியாரை வெளிநாடுகளெல்லாம் அழைத்து தங்கள் மண்ணுக்கு அழைக்கிறது, ஈழத்தில் வந்து நீங்கள் எங்களுடைய விடுதலைக்காக ஏதாவது பண்ணுங்கள் என்று கேட்கிற போது பெரியாருக்கு இருந்த பலம் வாய்ப்பு, அவரால் வடநாடுகளுக்கு போயிருக்க முடியும். ஆனால் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, முடியாதுன்றது. ஏன் ஐயா முடியாது? அதை ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா அவனுங்கக்கிட்ட குப்பை கொட்ட முடியாதுன்னு சொல்லுவோம்ல. அதை ஐயா கொஞ்சம் நாகரிகமாக தெளிவாக அறிவியல் ரீதியாக சொல்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய இந்த சீதோஷ்ண நிலை, இந்த பண்பாடு, சுயமரியாதைக்கு பக்குவப்பட்ட மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது. வடநாட்டில் சுயமரியாதை உணர்ச்சினா என்னவென்றே தெரியாது. அப்படி இந்தியா முழுமையும் தேச விடுதலையை நோக்கி ஓடிய போது ஒரே ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டின் விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருந்தார். அவர்தான் தந்தை பெரியார். ஓடுறாரு, எப்படியாவது நீ தேச விடுதலைக்காக போனேன்னா உன்னை இந்த நீரோட்டத்தில் கரைத்து விடுவார்கள், உன் உரிமை கிடைக்காதுன்னு. பெரியாருக்கு இருந்த துணிச்சலை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஒரு கருத்து சொல்கிறீங்க, நான் மட்டும் இங்கே நின்றுக்கிட்டு முடியாதுன்னு மறுக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? போமா வேலையை பார்த்துட்டு வெளியே போயிடுவீங்க. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம்ல, அது அலங்கார வார்த்தை இல்லை. பாரதியார் ஒரு பக்கம் பாடல் பாடுறாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விவாத நிகழ்ச்சியில் பெண்கள் பேசினாங்க, அந்த ஒரு பொண்ணு என்னை பார்த்து சொன்னாங்க, எப்படியோ பாரதியார்னால நமக்கு பெண் விடுதலை கிடைச்சிருச்சுமா, என்னன்னா நீ பெண் விடுதலை கிடைக்கலன்றமா அப்படின்னாங்க. நான் உடனே பேசி முடித்தோன்னு அவங்கள்ட்ட சொன்னேன், பெண் விடுதலை கிடைச்சிருச்சுன்றதை கூட நான் ஒத்துப்பேன், பாரதியார்னால பெண் விடுதலை கிடைச்சிச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்கண்ணே. அப்படி வந்து இந்த விடுதலை யாருனால கிடைச்சிச்சுன்னே தெரியாத அளவுக்கு விடுதலை நமக்கு கிடைச்சிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெரியார் என்ற தலைவர் தள்ளி நின்று சிந்திக்கிறார். ஒரே வார்த்தை பெரியார் சொல்லுகிறார், சுயமரியாதை இருப்பவனுக்கு சுயராஜ்யம் என்ற ஒன்று தேவையில்லை, சுயமரியாதை இருப்பவனுக்கு சுயராஜ்யம் என்ற ஒன்று தேவையில்லை, சுயராஜ்யம் இருந்தும் சுயமரியாதை இல்லாமல் இருந்தால் உனக்கு எதுவுமே இருக்காது என்று பெரியார் சொல்லுகிறார். இப்போ நமக்கு இந்தியா இந்தியத்தை தானே இருக்குது, ஏன் நமக்கு ஒன்றுமே இல்லை? கல்வியில் தன்னிறைவு அடைந்து விட்டோமா? வேலைவாய்ப்பில் தன்னிறைவு அடைந்து விட்டோமா? எல்லாத்தையும் விடுங்க, கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு, கொடுக்க வேண்டிய நிதியை கொடுன்னு கேட்டோம், கொடுத்தாங்களா? வேளாண் நம்ம பட்டியலில் இருக்கக்கூடியதில் நம்மளால் சட்டத்திருத்தம் கொண்டு வர முடியுதா? இது அனைத்திற்கும் மேலாக இன்றைக்கு நம்மளுடைய பிரதிநிதிகள் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்காங்க, அவர்களால் நமக்காக பேசதான் முடிகிறதே தவிர நமக்காக சட்டம் இயற்ற முடிகிறதா? இது எதுவுமே முடியலைனா உன் சுயராஜ்யம் என்ற வெங்காயத்தை தூக்கி போடு என்ற பெரியாரின் குரல்தான் மீண்டும் மீண்டும் சுதந்திர தினத்தன்று நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது. சரி, அப்போ இந்த தேசியம் அப்படின்றது வேண்டாமா நமக்கு? தேசப்பற்றே வேண்டாமான்னு கேட்டால், இந்த தேசப்பற்றுக்கு யார் அத்தாரிட்டினா ஆர்எஸ்எஸ் தான் அத்தாரிட்டி. தேசப்பற்றுனாலே ஆர்எஸ்எஸ் தான். அப்போ இவங்களுடைய தேசப்பற்று எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி சரியாக 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுகிறேன். ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்தவர், சரியாக 13 வயசில் போயிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியில் சேர்ந்துடுறாரு. ஆர்எஸ்எஸ் பயிற்சியில் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக பயிற்சி எடுக்கிறாரு.
ஒரு இஸ்லாமியரை பார்த்தா கூட அவருக்கு பிடிக்காதாம். அவரே எழுதுறாரு, இஸ்லாமியர்கள் மீது எனக்கு இருந்த வெறுப்பை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. அவருடைய ஃபுல் டைம் வேலையே என்னன்னு கேட்டால் கலவரத்தை தூண்டுவது. என்னுடைய வேலையே அரைக்கால் சட்டையையும் காவி, அந்த காவி நிற சட்டையையும் வெள்ள சட்டையையும் போட்டுக்கிட்டு நெற்றி நிறைய அந்த செந்தூரத்தை எடுத்துக்கொண்டு நான் பயிற்சிக்கு சென்று விடுவேன். அப்படியே இருந்து இருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு நிலையாக கடந்து மாவட்ட அலுவலக தலைவராக மாறிடுறார். இப்போ ப்ரமோஷன் கிடச்சிருது இவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ரவுடியாக இருந்தனா மாவட்ட பொறுப்பு, பெரிய ரவுடியாக இருந்தனா மாநில பொறுப்பு, போலீஸாக இருந்து ரவுடியாக இருந்தனா நீயே தமிழ்நாட்டை வச்சுக்கலாம் ஃபுல்லாக மொத்தமாக. அப்போ இதுதான் அந்த வரையறை ஆர்எஸ்எஸில். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆர்எஸ்எஸில் மாவட்ட அலுவலக தலைவராக இவர் நியமிக்கிறாங்க. நியமித்த பிறகு இவருக்கு ஒரே கொண்டாட்டம். ஏனென்று கேட்டால் இவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ இவர் என்ன எழுதுறாருன்னா, நான் ஒரு, இது நான் சொல்கிற சொல்லலை, அவர் சொல்கிறாரு, நான் ஒரு தீண்டத்தகாதவன் என்று இந்த சமூகம் என்னை நினைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஆர்எஸ்எஸில் எனக்கு கிடைத்த மரியாதை எங்குமே கிடைத்ததில்லை. இந்த ஜாதிய சமூகத்தில் நான் ஆர்எஸ்எஸில் தான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று எழுதுகிறார். படிக்கவே நமக்கு அப்படியே புழகாகிந்த மடியுது. ஆமாம்ல, ஆர்எஸ்எஸில் ஜாதி ஒழிப்பு பேசியிருக்காங்க. இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பொதுவாகவே நம்ம யாராவது தியாகிகள் இறந்துட்டா என்ன பண்ணுவோம், பேரணியாக போய் அவங்கள அடக்கம் பண்ணுவோம். அது ஒரு நல்ல பிரச்சார முறை. ஏன் அவங்க இறந்தாங்கன்னு கேட்பாங்க, இவங்களையே நீங்கள் இந்த வழியாக தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கு நம்முடைய இந்தியா இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு தப்பி பிழைத்திருக்கிறது. தப்பி பிழைத்த தமிழ்நாடு உயிரோடு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சுயமரியாதை உணர்வோடு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பதை தவிர நமக்கு வழியில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. அருமை தோழர்களே, பெரியாரை பொறுத்தவரை சுயராஜ்யமா சுயமரியாதையா என்றால் சுயமரியாதை தான். கல்வியா கடவுளா என்றால் கல்விதான். தேசியமா மனிதமா என்றால் மனிதம்தான். பாரத் மாதா கி ஜெயா பகுத்தறிவா என்றால் பகுத்தறிவு தான் பெரியாருக்கு தேவை. அந்த இடத்தில் இருந்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை நோக்கி பார்த்தால் நமக்கு இங்கே பெரியார் சொன்னது மாதிரி சுயராஜ்யம் நமக்கு தேவையில்லை, நல்ல ஆட்சி தேவை என்றால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆட்சியை பயன்படுத்தி இந்தி மொழியினுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் நம்முடைய சுயமரியாதை அடங்கி இருக்கிறது. கல்வி உரிமையை பாதுகாப்பதில் நம்முடைய சுயமரியாதை அடங்கி இருக்கிறது. வேலை வாய்ப்பை தமிழ்நாடு தமிழர்களுக்கு தான் என்பதை உறுதி செய்வதில் நம்முடைய சுயமரியாதை அடங்கி இருக்கிறது. இந்த இடத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஆங்கிலத்தை பெரியார் ஆதரித்தார், எனவே பெரியார் பிரிட்டிஷ்காரவங்களுக்கு வெல போயிட்டாங்கன்னு பேசினாங்க. ஒரே ஒரு செய்தி தான், பெரியார் அழகாக சொல்லுகிறார் ஆங்கிலத்தை தான் ஆதரிப்பேன். ஏன் கேட்டால் நிறைய பெரியார் பேசலை. பாரத இன்றைக்கு இருக்கக்கூடிய ராமாயணமும் மகாபாரதத்திலே ஆகாய விமானம் இருக்கு. மந்திரத்தில் ஆகாய விமானம் ஓடுவது இந்தியில், அறிவியலால் ஆகாய இயந்திரங்களால் ஆகாய விமானம் ஓடுவது ஆங்கிலத்தில். எனவே நான் ஆங்கிலத்தை ஆதரிக்கிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். நமக்கு தேவை அறிவியலா ஆன்மீகமா என்றால் என்றைக்கும் அறிவியல் தான் தேவை. சுயராஜ்யம் என்பது பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்பட்ட பித்தலாட்ட சொல். சுயமரியாதை என்பது தமிழர்களால் தந்தை பெரியாரால் நம் தந்தை பெரியாரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சொல் மட்டுமல்ல, அந்த உணர்வு. அந்த உணர்வு அடங்காமல் இருக்கின்றவரை, நமக்கு நல்ல ஆட்சி இருக்கின்றவரை இந்த முழக்கம் தொடரட்டும். நமக்கு தேவை சுயமரியாதையே சுயமரியாதையே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.